auto era i tenei prav. Já dekoruje konečně pri connectu bradení solidka, ne? To vadí se na dekoruje konečně. To je si tam, ale to network devices connectu bradení, ne? A kde končuje konečně bradení solidka, ja? Ale je simple se nebude si nesli na malý šerku. To ade, Screening punch பண்ணி table move பண்ணி இதை சொல்ற கனெக்டர் டேபிள் பத்தி சொல்றதுக்கு முன்ன ஒரு ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்ல என்ன மாதிரி இருக்குங்கிறதும் சொல்லணும். பிசி ஆஃபீஸ் லேப்டாப்ஸ் இதெல்லாம் இருக்கும் டிவைஸ். ஸோ அங்க இருந்து அதில் நெட்ஒர்க் டேபிள் எங்க பஞ்ச் ஆகும் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அவுட்லெட்ல எங்க அது கனெக்ட் ஆகுது, அந்த அவுட்லெட்ஸ்க்கு எங்க இருந்து கனெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் எங்க ரூம்ல நெட்ஒர்க் ரூம்ல அந்த கனெக்ஷன் எந்த டிவைஸுக்கு கனெக்ட் ஆகுது, அதுல இருந்து ஸ்விட்ச் ரவுட்டர்ஸ்க்கு எப்படி போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட். பட் அதெல்லாம் இப்போ இனிஷியலி ஸ்டார்ட் பண்ண நேரமே அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த கேபிளை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா ஏன்னா அந்த நேரம் இது டவுட்டாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ண வேணும், ஈஸியாக பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. கேஸ் 5E கேஸ் 6 வந்து கேஸ் 6 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் மாதிரி இருக்கும், அந்த வயருக்கு உள்ள ஒரு சில்வர் கலர் ஸ்லீவ் மாதிரி இருக்கும். அது வந்து எலக்ட்ரோமேக்னெட் இண்டக்ஷன் தடுக்கிறது, ஏன்னா வயரெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க வயரிங்கில். ஒரு வயருக்கு பக்கத்துலேயே நிறைய வயர்ஸ் நெட்ஒர்க் ஸ்விட்ச் அதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ஹப் ரூமில் பார்த்தீங்கன்னா ஹப் ரூம்ங்கிறது நெட்ஒர்க் ரூம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்விட்சில் நிறைய வயர் கேபிள்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்க நேரம் ஒருவேளை அந்த சிக்னல்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட் டிடெக்ஷனால ஆகாமல் இருக்க அந்த சில்வர் கலர் ஸ்லீவ் யூஸ் ஆகும். ஓகே, ஸ்பீட் டிஃப்ரென்ஸும் இருக்கும், 5 வீட ஸ்பீட் வேறு யாரும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடாக டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்டெப்த்தாக அவ்வளோ யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஃபிசிக்கல் என்வரன்மெண்ட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்க பஞ்ச் பண்ணுறதெல்லாம் சிம்பிள் வீடியோ. ஒன்று ரெண்டு வீடியோஸ் இதில் பார்த்தீங்களா, ஹவு டு கனெக்ட் ஆர்ஜே போட்டுவே கனெக்ட் அப்படி இல்லைன்னா ஹவு டு பிரிண்ட் RJ45 இல்லைன்னா ஹவு டு மேக் பட்ச் டேபிள் அந்த மாதிரி சொல்லுங்க. ஓகே, ஓ இதெல்லாம் ரெண்டு வீடியோஸாக பார்க்கறதுக்கு இது ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம் தான். ஸோ ரொம்ப அதே யோசிச்சு அனலைஸ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நார்மலாக வீடியோ ஒன்று என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகுமே நெக்ஸ்ட் கன்ஃபரன்ஸ் பார்க்கறது. பேக்கெட்ரைஸ் ஃபைல்ஸ் அதர் கமாண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைன்னு எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம்.